நேயர்களுக்கு அன்பான சந்தோஷமான வணக்கம். உங்கள் அனைவரையும் மற்றொரு காணொலி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளும் உங்களிடம் மிக முக்கியமான சில விடயங்களை நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். இலங்கையை பொறுத்த வரைக்கும் கொரோனாவிற்கான தடுப்பூசிகள் 30 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு அதிகளவானோருக்கு செலுத்தப்பட்டு விட்டது என்பது யாவரும் அறிந்த ஒரு விடயம். அது அப்படி இருக்கும் போது அடுத்த கட்டமாக எடுக்கப்படுகின்ற ஒரு பெரிய முயற்சியாக இருக்கிறது, அதாவது 30 வயதிற்கு கீழ்ப்பட்டோருக்கான தடுப்பூசி வழங்கும் செயற்பாடு. அது மட்டுமில்லாது பாடசாலை மாணவர்களுக்கான தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கை. இது எப்படி இருக்கும் போது 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு 2 தடுப்பூசிகள் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட, அதாவது நோய் நிலைமைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னொரு தடுப்பூசியை வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்படுகின்றது. இது தொடர்பான ஆலோசனைகள் நேற்றைய நாளில் இடம்பெற்றிருக்கிறது. 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் சைனோஃபார்ம் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்களாக இருப்பின் அதிகளவான நோய் பாதிப்பிற்கு உள்ளாகி இருப்பார்களாயின் அவர்களுக்கு இன்னும் ஒரு தடுப்பூசியை செலுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி அஸ்ட்ராசெனிகா, ஃபைசர், மொடர்னா இவற்றில் ஏதாவது ஒரு தடுப்பூசியை வந்து அவர்களுக்கு வழங்குவது தொடர்பில் ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைனோஃபார்ம் தடுப்பூசியை முழுமையாக பெற்றுக் கொண்டவர்கள் சிலருக்கு நோய் நிலைமை ஏற்படுவதன் காரணமாக 3வது தடுப்பூசியை வழங்குவது தொடர்பில் ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது இப்படி இருக்கும் போது சிறுவர்களுக்கான தடுப்பூசி வழங்குவது தொடர் இலங்கை சிறுவர் நோய் விசேட வைத்தியர்கள் சங்கம் சுகாதார அமைச்சுடன் இது தொடர்பாக ஆலோசனைகளை முன்வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் செப்டம்பர் மாதத்தில் 12 வயதிற்கு மேற்பட்டவர்களில் நோய் நிலைமைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஃபைசர் தடுப்பூசிகள் வழங்குவது தொடர்பில் முதற்கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதற்கு ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது எப்படி இருக்க, அதன் அடிப்படையில் 12 வயதிற்கு மேற்பட்ட 30,000 சிறுவர்கள் வரை வெவ்வேறு நோய் நிலைமைகளால் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பதாகவும் சில தரவுகள் குறிப்பிட்டிருக்கிறது. அதாவது அக்டோபர் மாதம் அளவில் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையில் தோற்றவிருக்கிற மாணவர்கள், அதாவது 646,000 மாணவர்களுக்கும், உயர்தர பரீட்சையில் தோற்றவிருக்கின்ற 421,000 மாணவர்களுக்கும் ஃபைசர் தடுப்பூசி வழங்குவது தொடர்பில் 2வது கட்ட நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இந்த திட்டத்திற்கு அமைய அக்டோபர் மாத ஆரம்பத்தில் வந்து 12 வயதிற்கு மேற்பட்ட ஏனைய சிறுவர்களுக்கும் தடுப்பூசி ஏற்றமானது முன்னெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 18 முதல் 29 வயதுக்கு இடைப்பட்டவர்களுக்கான தடுப்பூசியை செலுத்தும் நடவடிக்கைகளுக்கான பூர்வாங்க ஏற்பாடுகளை வந்து முன்னெடுத்திருப்பதாக யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் வந்து தெரிவித்திருக்கிறார். அக்டோபர் மாதம் அளவில் 4 மில்லியன் தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறித்த 4 மில்லியன் தடுப்பூசிகளையும் சிறுவர்களுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது அப்படி இருந்தாலும் இது தொடர்பான இறுதி தீர்மானங்கள் இதுவரையில் மேற்கொள்ளப்படவில்லை. இது தொடர்பான தகவல்கள் வரும்போது நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு சொல்லுகின்றோம். இது இப்படி இருக்கும் போது, அதாவது நாட்டில் அமல்படுத்தப்பட்டிருக்கின்ற தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டமானது நீடிக்கப்பட்டிருக்கிறது. 13ஆம் தேதி தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட இருந்த நிலையில் 21ஆம் தேதி வரையில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டமானது நீடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காலகட்டம் என்பதனால் வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் செல்லாமல் கவனமாக பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள். தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளாதவர்கள் தயவு செய்து உங்களுக்கான 2 தடுப்பூசிகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். அவை மட்டும்தான் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறது. ஆகவே மிக மிக அவதானமாக உங்களையும் பாதுகாத்து உங்களோடு இருப்பவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி.